தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்றைக்கு திசை தவறி தறிக்கட்டு போய் கொண்டிருக்கிறத நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்ப அரசியல் அவர் கடுமையாக எதிர்த்தார். ஒரு கட்சி தான் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது, மாட்டிக்கொண்டிருந்தது. இப்போ இன்னொரு கட்சியும் அதுக்குள் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இதை பார்த்து கொண்டு துகள சும்மா இருக்காது. சோதனுடைய பணி தொடர நாம் எல்லா வேலையும் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்வோம். ஆமாம், நடக்குது. அது வந்து இப்போ நீங்கள் குருமூர்த்தி தலைமையில் அது நடக்குது. நான் கேட்குறேன், குருமூர்த்தி வந்து எந்த பதவியும் இல்லைல்ல. இப்போ நாங்கள்லாம் பதவி இல்லாதவங்க அங்கே பக்கத்தில் போகக்கூடாது. நான்லாம் வீட்டை பூட்டி ஒரு வருஷமாக பார்க்கவே இல்லை. புரியுதா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது போலீஸ் இருக்கா? இங்கே செக்யூரிட்டி இருக்கா? எனக்கு எங்கேயாவது பார்த்துருக்கலாம், எப்போதாவது பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டில் நடராஜன் புடை சூழலை போலீஸு பாதுகாப்போட எங்கேயாவது போயிருக்குன்னா? போனதில்லை இல்லையா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன போலீஸ் ஏன் வேண்டியிருக்கு? ஒரு குருமூர்த்திக்கு எதுக்கா போலீஸு? தைரியமானவனா என்னட்டா வா, வெளியில் வா. ஏன் மறைஞ்சிருந்து தாக்குற? ராமாயணத்தில் தான் வாளியை கொள்றது, மறைஞ்சிருந்து தாக்குனான். இங்கேயும் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏன் பண்ணுறீங்க? தைரியம் இருந்தால் வெளியில் சொல்லிட்டு வா. போராடுறதுன்னா சொல்லு, ஓப்பனாக சொல்லு. நாங்கள் மோடி ஆதரிக்கிறோம், ஆனால் இங்கே இருக்கிற இந்த குருமூர்த்தி போன்ற எல்லா பிராமணர்களையும் நான் தவறே சொல்ல மாட்டேன். என்னிடத்தில் உயிராக நேசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 90% பேர் என்னோட இருக்கிறாங்க. ஒரு 10% 5% நான் அவர்களை எதிர்க்க மாட்டேன். ஆனால் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட ஆரிய போராட்டத்தை அவர்கள் திணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, அதை அவங்க நிறுத்திக்கணும். நிறுத்தலைன்னா அது தொடரும் தமிழ்நாட்டில்.